ஒன்றும் இல்லை, போய் பணத்தை திட்ட போகிறாங்க. பல வருட நண்பர்கள் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணைப்பு, அந்த வேவ்லென்த், அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாகத்தான் இந்த படத்தை வந்து நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய பேர் ஏதோ ஒரு சூழலில் ஒன்றாக இருந்த வெவ்வேறு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருந்த நபர்கள் நண்பர்களாக, அந்த நண்பர்கள் ஒரு ரொம்ப அழகான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு நேரக்கூடிய பல தடைகளை வந்து அவங்க எப்படி கிராஸ் பண்ணி இல்லை ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய, பிரேசிலில் இருக்கக்கூடிய, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி யூஎஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆக்டர்ஸை வந்து உள்ளத்துக்கி போட்டிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு காம்பாக்ட் ஃபிலிமாக இருக்கும், பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு லீடர் அப்படின்னா யார், ஒரு லீடர் வந்து திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலிருந்து தன்னுடைய ஃபாலோவர்ஸை, தன்னுடைய நபர்களை, தன்னுடைய டீமை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த லீடர் என்னவாக இருக்கணும், அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான இதை சார்ந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து டிஃபென்ஸ் பர்சனுக்கு வந்து அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து படத்தில் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம டைரக்டாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த படத்தில் வந்து டைரக்டர் வச்சுருக்காப்ல. ஸோ டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஹோல்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஒரு விஷயத்தை தேடி நம்ம போகிறோம், அந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கிது, அந்த ஹோல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர்றது ஒரு பக்கம், அதே நேரத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அது என்ன செய்யலாம், அந்த ஹோல்டை விட வேண்டிய சூழல் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை சின்னது சின்னதாக அங்கங்கே வச்சுருக்காங்க. நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு புரியாமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 2.5 மணி நேரம் போகும், சாலிடாக அந்த 2.5 மணி நேரமும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஒன்றும் இல்லை, போய் பணத்தை திட்ட போகிறாங்க, ஆனால் அவங்க திருடிட்டு வராங்களா, எப்படி திருடுறாங்க, என்ன திருடுறாங்க, எங்கே திருடுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் வரக்கூடிய ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து ஃபாஸ்ட் அண்ட் தி ஃபியூரியஸ் செகண்ட்லேயோ தேர்ட் பார்ட்லேயோ இதிலையோ வச்சுருப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் இல்லை, டெஃபினெட்லி செகண்ட் பார்ட்லேருந்து தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே இந்த செவர்களுக்கு நடுவில் காசை வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க, நம்ம அதை வந்து நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, பயங்கரமான சீக்வன்ஸ். அந்த இடத்துல மொத்த பணத்தை அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வாவ் அப்படி இருக்கும். இந்த படத்துக்கு பிஜி ரிவியூஸ்லேருந்து தர ரேட்டிங் 10/7 சொல்லி தரோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சந்திப்போம், அதுவரை நன்றிகள் மக்களை வணக்கம்.